ஹலோ டீடியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் மார்க்ஸ் ஃபைனல் லெவலிஷன பற்றி நியூ அப்டேட் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுமைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய டெலிகிராம் குரூப்லேருந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு மதிப்பெண் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட மதிப்பெண் நிர்ணயக்குழு வரக்கூடிய வாரங்களில் அந்த மதிப்பெண்ணை இறுதி செய்து உங்களுக்காக அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படி ஃபைனலைஸ் பண்ணி அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரியும் எந்த வகுப்புகளில் எத்தனை சதவீத மதிப்பெண் எடுத்திருக்காங்க அந்த வெளியிடப்பட்ட மதிப்பெண் மாணவர்களுக்கு திருப்திகரமாக இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் கண்டிப்பாக தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எல்லா தரப்பு மாணவர்களும் பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் ப்ளஸ் டூ மார்க்ஸ் ஃபைனல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இருக்கணும்

பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் படிக்கக்கூடிய பல பாடங்கள் பத்தாம் வகுப்பில் கிடையாது என்பதால் பத்தாம் வகுப்பில் மாணவர்களின் சராசரி அளவு மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது எனினும் சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிப்பெண் அளவை அறிந்த பிறகு மதிப்பெண் வழங்கும் முடிவை தமிழக அரசு எடுக்கலாம் என்பது கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது சிபிஎஸ்இ பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தாராளமாக மதிப்பெண் வழங்கப்பட்டு மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு அதைவிட குறைவாக மதிப்பெண் வழங்கப்படும் பட்சத்தில் உயர்கல்வி சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு மிக பெரும் பின்னடைவு ஏற்படும் என கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர்